வணக்கம் சயின்டிஃபிக் தமிழன்ஸ். நம்ம இதுவரை கண்டிடாத, நம்ம பிரபஞ்சம் உருவாகி வெறும் 9 கோடி ஆண்டுகளில் உருவான, நம்ம பூமியிலேருந்து மிக மிக தொலைதூரத்தில் உள்ள ஒரு விண்மீனை வானியலாளர்கள் ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் உதவியோட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்மீனின் பெயர் யரண்டல். பொதுவாக இவ்வளோ தூரத்தில் விண்மீன் திரள்களே ரொம்ப மங்களாக தான் தெரியும். ஆனால் அப்படி இருக்க ஒரு விண்மீன் திரளில் உள்ள ஒரு விண்மீனை ஈர்ப்பு வில்லையால், அதாவது கிராவிடேஷனல் லென்சிங் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்மீன் இப்போது பூமியிலேருந்து 2800 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்மீன் இப்போது உயிரோடு இல்லை. அது எப்படி? நம்ம பிரபஞ்சம் உருவாகியே 1380 கோடி ஆண்டுகள் தான் ஆகுது. அப்போது ஒளியின் வேகத்தில் பயணித்தா கூட 1380 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள பொருட்களை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி 2800 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள இந்த விண்மீனை புகைப்படம் எடுத்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் அதற்கான பதில், அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டல் விண்மீனை பற்றியும் மற்ற கிராவிடேஷ்னலி லென்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றியும் கிராவிடேஷ்னல் லென்சிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிராவிடேஷனல் லென்சிங் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பில் ஒளி லென்ஸ் வழியாக புகுந்து பெண்ட் ஆகி ஒரு பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. இந்த லென்ஸோட சைஸையும் அந்த லென்ஸில் இருந்து லைட் ஃபோக்கஸ் ஆகிற அந்த பாயிண்டோட தூரத்தை பொறுத்தும் அதோட மேக்னிஃபிகேஷன் மாறும். ஸோ அதனால தான் நம்மளால் தூரமாக தெரிகிற பொருளை பெருசாக மேக்னிஃபை பண்ணி கிளியராக பார்க்க முடியும். கிராவிடேஷனல் லென்சிங் கூட இந்த மாதிரி தான். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவரோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பேஸும் டைமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்த ஒரே கட்டமைப்பு, இதை ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவோம். இந்த தியரி படி பொருண்மை அதிகமாக, அதாவது மேஸ் அதிகமாக உள்ள பொருட்களின் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது ஸ்பேஸ் டைமையே வளைக்கும். பொதுவாக ஒளி நேராக பயணிக்கும், ஆனால் ஒளியானது இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம் கர்வாகி இருக்க ஆப்ஜெக்டுக்கு உள்ள அல்லது இந்த ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் புகுந்து வரும்போது அது வளையப்பட்டு டிஸ்டார்ட் ஆகி மேக்னிஃபை ஆகி வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலஸ்கோப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த பூதக்கண்ணாடியை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த வளையப்படும் ஸ்பேஸ் டைமை பூதக்கண்ணாடின்னு நினச்சிக்கோங்க. இந்த கண்ணாடி வெளிச்சத்தெல்லாம் ஒன்று சேர்த்து வளைச்சி அது பெருசாகவும் மற்றும் பிரைட்டாகவும் தெரிகிற மாதிரி காட்டும். உதாரணத்துக்கு நம்ம சூரியனுக்கு பின்னாடி இருக்க ஒரு விண்மீனில் இருந்து வர ஒளி நம்ம சூரியனோட பொருண்மையால் ஒளி வளைக்கப்படுது. அப்படி அது வளைக்கப்பட்டு அது தெரிகிற இடம் மாற்றப்படுது. இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ப்ரெடிக்ட் பண்ணி ஆர்தர் எடிங்டன் பல முயற்சிகளுக்கு அப்புறம் 1919 ஆப்பிரிக்காவில் தெரிஞ்ச சூரிய கிரகணத்தப்போ சூரியனுக்கு பின்னாடி இருந்த ஹைடஸ் விண்மீன் குழுவில் உள்ள விண்மீன்களின் ஒளி ஐன்ஸ்டைன் சொன்னபடி ப்ரிசைஸாக வளைக்கப்பட்டு இடம் மாறி இருந்தது. இதை ப்ரூவ் பண்ணனால ஐன்ஸ்டைன் உலக ஃபேமஸ் ஆனார். இதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்தில் உள்ள சூரியனை விட மிக மிக பொருண்மை அதிகமாக உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்களான கருந்துளைகள், மிகப்பெரிய விண்மீன் பேரடைகள் மற்றும் கேலக்சி கிளஸ்டர்ஸ் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட லைட்டை வளைச்சி மேக்னிஃபை பண்ணி அப்சர்வருக்கு காட்டும். அந்த பொருளை சுற்றி உள்ள கர்வேச்சர் தான் கிராவிடேஷனல் லென்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் பண்ணுற ஆப்ஜெக்டை ஃபோர் கிரவுண்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த லென்ஸ்னால் உண்டாகிற எஃபெக்டை தான் கிராவிடேஷனல் லென்சிங்னு சொல்லுவோம். இந்த கிராவிடேஷனல் லென்சிங்னால நம்ம டெலஸ்கோப்பில் நார்மலாக தெரிகிற தூரத்தை விட இன்னும் அதிக தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கிராவிடேஷனல் லென்சிங்கை யூஸ் பண்ணி பல தொலைதூரத்தில் உள்ள கெலக்சிஸ் மற்றும் கெலக்சி கிளஸ்டர்ஸை படம் எடுத்திருக்கு. ஒரு பாயிண்ட் மாதிரி உள்ள கிராவிடேஷனல் லென்ஸில் இருந்து லைட் பாஸ் ஆகிற தூரத்தை பொறுத்து லைட்டோட டிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். லென்ஸுக்கு பக்கத்தில் டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். லென்ஸை விட்டு தூரமாக லைட் பாஸ் ஆனால் டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டெலஸ்கோப்பில் உள்ள மாதிரி இதுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் கிடையாது, இதுக்கு ஃபோக்கல் லைன் தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் டெலஸ்கோப்பில் தெரிகிற மாதிரி ஷார்ப்பாக தெரியாது. பட் இது இந்த லைன்லேருந்து பார்க்கும்போது டிஸ்டார்ட் ஆகி தெரியும். தூரமாக இருக்க ஆப்ஜெக்டோட ஒளி, அதாவது இந்த லைட் சோர்ஸ் மற்றும் இந்த கிராவிடேஷனல் லென்சிங் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட் ஃபோர் கிரவுண்டில் இருக்க ஏதாவது கேலக்சிஸ் இல்லை இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸ் அப்புறம் இந்த அப்சர்வரான நம்ம பூமி, இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அந்த லைட் இந்த கிராவிடேஷன் லென்சிங் பண்ணுற ஆப்ஜெக்டை சுற்றி ஒரு ரிங் ஷேப்பில் தெரியும். இது ஏன்னா அதை சுற்றி உள்ள கிராவிடேஷனல் வெல், அதாவது இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கனால இதை சுற்றி இந்த ரிங் வடிவத்தில் தெரியும். இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் கொஞ்சம் ஆஃப் ஆக்சிஸில் இருந்தால் கூட, அதோட பொசிஷன் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட வேற மாதிரி இருக்கும். அதனால் அதோட ஒளி
வில் வடிவத்துல, அதாவது ஆர்க் ஷேப்ல பகுதி பகுதியா அங்கங்க தெரியும். அப்படி டிஸ்டார்ட் ஆகி தெரிகிற இமேஜ் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய இமேஜஸா தெரியும். அதாவது அதை சுற்றி ஒரிஜினல் இமேஜ் மட்டும் இல்லாம நிறைய காப்பீஸும் அதை சுத்தி தெரியும். உதாரணத்துக்கு இந்த அனிமேஷனை பாருங்க. இந்த அனிமேஷன்ல இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு ஆண்டனா கேலக்சி இந்த டாப் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஃபோர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு கேலக்சி வந்து பாத்தீங்கன்னா அதில் சுத்தி இருக்க அந்த கிராவிடேஷனல் வெல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பேக்ரவுண்ட் கேலக்சி நேரா பின்னாடி போய் நின்று அலைன் ஆகும்போது அந்த வெல்ல சுற்றி அதோட லைட் வந்து மேக்னிஃபை ஆகி ஒரு ரிங் ஷேப்ல தெரியும். அதை விட்டு போகும்போது அந்த ரிங் ஷேப் ஆனது திரும்ப டிஸ்டார்ட் ஆகி ஆர்க் ஷேப்ல மாறி அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்டார்ட் ஆகி அது போயிடும். இந்த கிராவிடேஷன் லென்சிங்லயும் மூணு கிளாஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஸ்ட்ராங் லென்சிங். ஸ்ட்ராங் லென்சிங்ல டிஸ்டார்ஷன் ரொம்ப நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி வளைய வடிவில் தெரியும். இந்த வளையத்தை தான் ஐன்ஸ்டைன் ரிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்டார்ஷன்னால அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரான கிணற்ற சுற்றி ஒரே ஆப்ஜெக்ட் நாலு ஆப்ஜெக்டா தெரியும். அது பார்க்க இந்த கிராஸ் ஷேப்ல இருக்கனால இதை ஐன்ஸ்டைன் கிராஸ்னு சொல்லுவோம். எப்படி வீடியோவோட தம்ப்நெயில் கான்செப்டில் வந்துருச்சா? என்னதான் இந்த கிளாஸை ஸ்ட்ராங் லென்சிங்னு சொன்னாலும் லென்சிங்கோட எஃபெக்ட் கம்மி தான். சூரியனை விட 100 பில்லியன் மடங்கு பொருண்மை அதிகமாக உள்ள ஒரு விண்மீன் பேரிடை அதோட வெளில உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட இமேஜஸோட செப்பரேஷன், அதாவது அந்த காப்பீடு இமேஜஸோட செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதையும் விட பொருண்மை அதிகம் உள்ள ஒரு பெரிய கேலக்சி கிளஸ்டரோட வெளில இருக்க அந்த இமேஜஸோட செப்பரேஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குமே தவிர அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ அதனால தான் என்னதான் ஸ்ட்ராங் லென்சிங்னு சொன்னாலும் பட் அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். அடுத்த வகையான வீக் லென்சிங். இந்த வீக் லென்சிங்கில் டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால ரிங்கோ இல்லை கிராஸோ தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம பிரபஞ்சத்தில் தெரிகிற முக்கால்வாசியான கிராவிடேஷன் லென்சிங்கோட லைன் ஆஃப் சைட் ஒரே நேர்கோட்டில் இல்லாதனால முக்கால்வாசியான ஆப்ஜெக்ட்ஸோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால டிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இந்த வீக் லென்சிங் மூலயமா கிராவிடேஷன் லென்சிங் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸோட மேஸை கண்டுபிடிக்கலாம். அடுத்து மூணாவது வகையான மைக்ரோ லென்சிங். இதில் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் தெரியாது. ஆனால் பேக்ரவுண்டில் இருந்து வர வெளிச்சத்தோட அளவு நாள் ஆக ஆக மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தூரத்தில் ஒரு கேலக்சி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த கேலக்சியில் உள்ள ஒரு விண்மீன் அல்லது ஒரு பிளானட் ஃபோர் கிரவுண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அந்த ஃபோர் கிரவுண்ட் ஆப்ஜெக்ட் லென்சிங் பண்ணுற ஆப்ஜெக்ட், அதாவது இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இன்னொரு ஒரு கேலக்சியா இல்லைனா இன்னொரு ஒரு கேலக்சியில் உள்ள ஒரு ஸ்டாராக இருக்கலாம். அப்படி முதல் முதல்ல மைக்ரோ லென்சிங்கில் கண்டுபிடிச்ச ஸ்டார் தான் இக்கரஸ். இந்த எக்கரஸ் தான் மிக தொலைதூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது விண்மீன். இதோட வெளிச்சம் பிரபஞ்சம் உருவாகி 440 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியை சேர்ந்தடைஞ்சது. ஸோ இது 934 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. எடிங்டன் 1919 ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஃப்ளெக்ஷன் அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் பெரிய அளவில் உள்ள இந்த கிராவிடேஷன் லென்சிங் பற்றி நாளடைவில் நிறைய வானியலாளர்கள் விரிவாக பேசி கேல்குலேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1979 தான் முதல் கிராவிடேஷனல் லென்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. என்னதான் நிறைய ஈர்ப்பு வில்லைகள் இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிருந்தாலும் நாளடைவில் இதுக்குன்னு தனியாக அப்சர்வேட்டரிஸ் வச்சு சர்வே உருவாக்கி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லென்சிங்கை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மற்ற கேலக்சிஸில் உள்ள பிளானட்ஸை கூட மைக்ரோ லென்சிங் வழியாக கண்டுபிடிக்க முடியும். மைக்ரோ லென்சிங்கை வச்சு ஒரு கேலக்சியில் உள்ள கேஸ் மற்றும் டார்க் மேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை கூட கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ராங் கிராவிடேஷன் லென்சிங் வச்சு ஃபோர் கிரவுண்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸோட மேஸை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது ரிங் மாதிரி மேக்னிஃபை ஆகி தெரிகிறனால அந்த கேலக்சியில் உள்ள விண்மீன்கள் உருவாகும் மேகங்கள் கூட பார்க்க முடியும். அப்படி கண்டுபிடிச்ச கேலக்சி தான் இது. இந்த லைட் ரேஸ்லாம் வெவ்வேறு வழியாக வந்து ஐன்ஸ்டைன் கிராஸாக டிஸ்டார்ட் ஆகி ஒன்றுக்கும் மேற்பட்ட இமேஜஸ் தெரியும் போது எல்லாம் ஒரே டைமில் தெரியாது. அது புகுந்து வரும் பொருளும் அதோட மேஸையும் பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகி வரும். அப்படி 1964 ரெஃப்டல்ன்ற ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் டைம் டிலே ஆகி லென்சிங்கில் தெரிகிற சூப்பர்னோவாவை வச்சு யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்கலாம்னு ப்ரப்போஸ் பண்ணார். அப்படி 2014 934 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் நம்ம காட்சிக்குட்பட்ட பேரண்டத்தின் எல்லையில் உள்ள, அதாவது நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸோட எட்ஜில் இருக்க ஒரு எலிப்டிக்கல் கேலக்சியில் நடந்த ஒரு மீயொளிர் விண்மீன் வெடிப்பை, அதாவது ஒரு சூப்பர்னோவாவை லென்சிங்கில் கண்டுபிடிச்சாங்க. இந்த படத்தில் கேலக்சி சுற்றி 4 டாட் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் அந்த சூப்பர்னோவா. இது 4 இமேஜஸாக ஐன்ஸ்டைன் கிராஸாக தெரியுது. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 இயரில் அதே சூப்பர்னோவா இன்னொரு முறை இதுக்கு மேலே இருக்க இந்த வட்டம் போட்டிருக்க இடத்துல தெரியும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சூப்பர்னோவா 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளஸ்டரில் ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கணும், பட் அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே சூப்பர்னோவா மறுபடியும் தெரியும்னு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டிசம்பர் 11, 2015 அந்த சூப்பர்னோவா தெரிஞ்சுது.
இதை வச்சு ஹபுள் கான்ஸ்டன்டோட மதிப்பை அனுமானிக்க முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1936 நம்ம சூரியனால டிஃப்ளெக்ட் ஆகி வர லைட் ரேஸோட ஃபோக்கல் பாயிண்ட் சூரியன்ல இருந்து சுமார் 542 அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ், அதாவது 8200 கோடி கிலோமீட்டர்ஸ்ல தெரியும். அங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை பொசிஷன் பண்ணா சன்ன கிராவிடேஷனல் லென்ஸா யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஜெக்ட்ஸை அப்சர்வ் பண்ண முடியும்னு சொன்னாரு. ஆனா ஏகப்பட்ட நடைமுறை சிரமங்கள் இருக்கனால நிறைய மிஷன்ஸ் ப்ரப்போசல் ஸ்டேஜ்லயே முடிஞ்சிருச்சு. இந்த கான்செப்ட் தான் சோலார் கிராவிடேஷனல் லென்ஸ். 2020 நாசா விஞ்ஞானி ஒருத்தர் இந்த ஐடியாவை வச்சு எக்ஸோ பிளானட்டை 25 கிலோமீட்டர் ஸ்கேல் சர்ஃபேஸ் ரெசல்யூஷனுக்கு காட்ட முடியும்னு, அதுல வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு சுலபமா கண்டுபிடிக்க முடியும்னு அவரோட ஐடியாவை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இது சாத்தியமாகுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இரண்டல் விண்மீன் சீட்டஸ் உடுதொகுதியில உள்ள ஒரு கேலக்சியில இருக்க ஒரு விண்மீன். இதுதான் இதுவரை கண்டுபிடிச்சதுல மிக தொலைதூரத்துல உள்ள விண்மீன். நம்ம பிரபஞ்சம் தொடங்கி வெறும் 9 கோடி ஆண்டுகள்ல உருவான விண்மீனும் கூட. இத March 30, 2020 அப்போ ஹபுள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சது. இந்த கேலக்சி கிளஸ்டர், அதாவது இதுதான் ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிற இந்த கேலக்சி, இது உண்டாக்குன லென்ஸ் வழியா தான் இரண்டல் தெரிஞ்சது. இந்த விண்மீனோட வெளிச்சம் நம்ம இப்ப பாக்குறதுக்கு 1290 கோடி ஒளி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும், நம்ம பிரபஞ்சம் விரிவடைஞ்சிருக்கனால இப்போ அது 2800 கோடி ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கு. இதுதான் கோ மூவிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆனா இந்த விண்மீன் நம்ம சூரியனை விட 50-100 மடங்கு பொருண்மை அதிகமா உள்ளதுனால இது உருவாகி சில கோடி ஆண்டுகள்லயே வெடிச்சு இறந்துடும். அப்படி பார்க்கும்போது இப்போ இது உயிரோட இல்லை. ஆனா வானியல்ல எந்த ஒரு பொருளும் அது பூமியில இருந்து பார்க்கும் போது எப்படி தெரியுதோ அப்படிதான் அதோட வயசும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ இது உயிரோட தான் இருக்கு. இந்த இரண்டலோட கம்ப்யூட்டர் சிமுலேஷனை கம்பேர் பண்ணப்போ இந்த விண்மீன் சுமார் 1040 மடங்கு மேக்னிஃபை ஆயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இரண்டல்னா ஆங்கிலத்தில் மார்னிங் ஸ்டார் அல்லது ரைசிங் லைட்னு அர்த்தம். இதோட ஹோஸ்ட் கேலக்சியான இந்த கேலக்சிக்கு பட்ட பெயர் சன்ரைஸ் ஆர்க். ஏன்னா இது ஆர்க் மாதிரி, அதாவது இந்த கிரசன்ட் ஷேப்ல லென்சிங் பண்ணிருக்கனால இதுக்கு அந்த பேர் வச்சாங்க. என்னதான் ஹபுள் இதை எடுத்திருந்தாலும் இன்னும் பெட்டரான தொலைநோக்கியில இன்னும் நிறைய அப்சர்வேஷன்ஸ் பண்ணணும்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஹபுளை விட பெட்டர்னா வேற யாரு, நம்ம ஜேம்ஸ் தான். இப்ப வரும் நாட்கள்ல ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மற்றும் ஹபுள் சேர்ந்து இந்த விண்மீனோட ஸ்பெக்ட்ரமா பாக்குறது மூலம் இதோட ப்ராப்பர்டிஸ் மற்றும் இது ஒரு விண்மீனா இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவா அப்படின்றதும் தெரிய வரும். அது இல்லாம இதுல ஹைட்ரஜன் ஹீலியம் இல்லாம மற்ற ஹெவி எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த அற்புதமான கிராவிடேஷனல் லென்சிங் இமேஜஸ் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க ஐன்ஸ்டைன் இருந்திருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பாரோ, வாங்க இந்த இமேஜஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம எவ்ரி வீக் பார்க்கணும்னா இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபர்ஸ் பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.